இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னார், வாலிபர்களை உங்களுக்கு பலவானாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாலிபர்களை பரிசுத்த சேனையாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கை நம்பி இன்றைக்கு வாலிபர் மத்தியில கூடவே ஓடி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சம்பவத்தை நினைவு கூட்டினார். அதை நான் சொல்லிவிட்டு ஒரு செய்திகளை கடந்து செல்லாம் என்று சொல்லி நினைக்கிறேன். போதை வஸ்துக்கு அடிமையான மாணவர்களை கவுன்சிலிங் கொடுத்து நல்வழிப்படுத்துகிற ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அந்த ரமேஷ் என்பவர் மருத்துவராக பணியாற்றி வந்தார். அவருடைய வேலை என்ன, அந்த வர்றவர்களெல்லாம் மருத்துவம் பார்க்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும். இதுதான் அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதுல இவர் டைரக்டரா முக்கிய பொறுப்புல அந்த ரமேஷ் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது கணவரை இழந்த ஒரு விதவை தாய் கண்ணீரோடு ஒரு வாலிப மகன் நினைத்தார். ஐயா, என் மகனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு கொண்டிருக்கிறேன். ஐயா, அவன் நல்ல மார்க் எடுத்தான், எப்படியாவது மெடிக்கல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இருந்து அத்தனை இல்லைன்னு நான் வந்துட்டேன். கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். இவனும் நல்லா தான் படித்து கொண்டிருந்தான். ஐயோ, அப்பா இல்ல அம்மா, நான் உங்களை எப்படியா உயர்த்துவேன், நான் டாக்டர் ஆகி உங்களுக்கு நல்ல வீடு கட்டி தருவேன், நல்லா இருப்பேன், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா தேர்ட் இயர் வந்தா, ஃபோர்த் இயர் வந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் மாறிட்டு இப்ப பாருங்க ஐயா, போதை வசதிக்கு அடிமையாயி அவ்வளவு அறியறியா, என்ன செய்யனே தெரியல, எப்படியாவது நீங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொன்ன உடனே அவரு கொஞ்சம் கோபப்பட்டு, என்ன தம்பி உனக்கு அறிவுடையாதரா, உங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்களே, அப்பாலாவது உனைய அப்பாவா இருந்து பாதுகாத்து உனக்கு படிக்க வைக்காங்களே, கொஞ்சமாவது நன்றி உள்ளவனா இருக்க கூடாதா, அதை உணர்ந்தாவது படிக்க கூடாதா, ஏன் இப்படி அறிவு எடுத்து நம்ம எப்படிப்பட்ட போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொன்னானா, ஒரு மருந்து பேரை சொல்லி, ஐயா ஒரே ஒரு முறை நீங்க போட்டு பாருங்க, ஊசியில ஏத்தி உங்க நரம்புல ஏத்தி பாருங்க அப்படின்னு சொன்னான். வீரம்போ அங்க இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருந்தான். ஆனா இந்த மருத்துவருக்குள்ள அந்த மருந்தின் பெயர் அப்படியே ரிங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது, ஒரே ஒரு முறை. ஏன் இந்த வாலிபர்கள் இப்படி அடிக்கிறாங்க, ஏன் இந்த ஊசி அடிமையாறாங்க, அதுல என்னதான் இருக்குது, நம்ம பாப்போமே, நம்ம எவ்வளவு பெரிய டாக்டர் டைரக்டரா இருக்கும், நம்மளால அந்த ஈஸி வெளியே வந்துடலாம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அடிக்கிற போது, இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நிலையில அவர் என்ன செய்யாருன்னா, சரி இதுதான் ஏதோ சொல்றாங்க, ஒரு நேரம் அடிச்சு பாப்போமே, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை நிரம்போடு ஏத்துனாரு. பார்த்தா அப்படி போதையில மயங்கி போய் அதன் பண்ணதான் புரிந்து கொண்டார், ஓ இவ்வளோ இன்பமா இருக்குதா போதையில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 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 பிரச்சனை வரும்போது அடிக்க ஆரம்பிச்சு பின்னாடி பெரிய ஒரு அடிமையாய் மாறி போனார். கடைசியில் இவர் இப்படிப்பட்ட ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த ரமேஷ் டைரக்டரா இருக்க வேண்டிய ஒரு ஒரு பேஷண்ட் இருந்து கொண்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல். ஏன் ஒரே ஒரு முறை, ஒரே முறை, ஒரு முறை. இன்னைக்கு அநேக வாழ்வர்கள் இந்த ஒரே ஒரு முறை, இந்த மதுபானம் எப்படி இருக்கிறோம், தவறான உறவுகள் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அந்த பழக்கம் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இப்படி ஒரே ஒரு முறை என்ற கியூரியாசிட்டியில இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகிறார், தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மகரே நான் உன்னை பரிசுத்த ஜாதியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஜாதியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவன், நீ என் வழியில நடந்த நலமாய், உன் வழியே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை, நிறைய காரியத்தை வாங்கிக்க போற ஆண்டு சொல்றேன். வழியை கத்திரத்துல போய் வாலிபர்களே எப்படி பரிசுத்தமா வாழ்றேன், ஐயோ அந்த உலகம் பொல்லாமல் கிடக்கிறது, கையிலே பரிசுத்தங்கள், இன்டர்நெட் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்க முடியும், நீங்க அநேக இடத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டு கேளுங்க, அன்பரைய வழி உங்களுடைய கருத்துல ஒப்போடுகிற ஆண்டு வரேன், விட வேண்டியது வெற்றியானது எனக்கு பலன் தாங்க ஆண்டு வரேன், உதவி செய்யும் சொல்லி கதறி பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆமியாலே ஆகும். நீங்க கதரும் போது உண்மையிலேயே பாவத்தை வெறுத்து நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல இயேசுவின் சமூகத்துல உங்களை அர்ப்பணிக்கும் போது, இந்த கர்மாரி சிலுவை நீங்க நோக்கி பார்க்கும் போது எப்பேற்பட்ட அடிமைத்தனம் முடிந்து போகும். ஹல்லேலூயா. என்னுடைய நண்பன் ஒரு போலீஸ் செய்து கொண்டிருக்கிறான், பாருங்க மதுவானத்தில் அடிமையா இருந்த ஒரு மனிதன் செபிக்க வந்த கர்த்தனை விடுவித்தார், உடைய கங்க மாறினார். என்னொரு ஒரு கஞ்சா அடிமையா இருந்தா இன்னைக்கு அவன் மிஷினரியா இருக்கிறான், பாருங்க கிரௌண்ட்ல நடக்கிற பிரேயருக்கு வந்தா விடுதலையானா. அதே மாதிரி ஒரு வாலிபர் பொருட்சாரத்துக்கு வயசுனதுக்கு அடிமையா இருந்தான், ஜெபித்த போது அந்த குறிப்பிட்ட அசுத்தாரோட போனது, அதோடு அந்த விபச்சார பார்த்தது அடிமையானா. இப்படி எத்தனையோ வாலிபருடைய சாட்சியெல்லாம் சொல்ல முடியும். எஸ், இந்த பாவத்துக்கு பின்பாக ஒரு அசுத்தாவே இருக்கிறது, இச்சைகளுக்கு பின்பாக ஒரு அசுத்தாவே இருக்கிறது,
மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த சந்ததி. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்தமாய் வாழ்க்கையிலே இருந்து வராங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக